பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் அமெரிக்காவில் நயகரான்னு ஒரு இடம் இருக்குல்ல, நயகரா ஓல்டு ஃபோர்ட் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இது 16ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு அந்த தேசம் பிரான்ஸ் தேசம் அவர்கள் இந்த இடத்தை சுதந்திரித்து இங்கு ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் பிரிட்டிஷார் வந்து எங்களோடு யுத்தம் பண்ணி இந்த இடத்தை அவங்களுக்கு சொந்தமாக்கினார்கள். அதன் பிறகு 18ஆம் நூற்றாண்டில் அமெரிக்கர்கள் யுத்தம் பண்ணி இந்த இடத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். ஒரு யுத்தம் நடைபெற்ற ஒரு இடம் இது. அதில் அங்கே வந்து போர் வீரர்கள் தங்குவதற்கு கட்டப்பட்ட கோட்டை. நீங்கள் பார்க்குற அந்த கோட்டை, இந்த சுற்றில முதல் சுவர் இருக்கிறது, பீரங்கிகள் இருக்கிறது, ஒரு யுத்த களமாக இந்த களம் இருந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் யுத்தத்திலே நம்மை நிறுத்தியிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அன்று சொல்லலாம் அவங்களுக்கு போராட்டம் உண்டு என்பதாக. அது மாதிரி நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தினந்தோறும் போராட்டம் உண்டு. ஆனால் இந்த போராட்டத்தை எப்படி சந்திக்கணும்? வேறு புஸ்தகத்தில் பிலிப்பிய 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டு சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் அடிக்கடி உங்கள்கிட்ட கேட்குற ஒரு காரியம், நீ சந்தோஷமாக இருக்கிறியா மகனே, மகளே நீ சந்தோஷமாக இருக்கிறியான்னு தான் கேட்குறார். ஏன்? நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். அதனால தான் தினந்தோறும் உங்களுக்கு வேத வசனத்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தும்படி என்னை பயன்படுத்துகிறார். நீங்கள் சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி தான் பல இடங்களுக்கு போகும் பொழுதெல்லாம் எங்களுடைய நேரத்தை அதற்காக செலவு பண்ணி இந்த காரியத்தை செய்கிறோம். சில இடங்களுக்கு போகும்போது விடியற்காலை 5 மணிக்கெல்லாம் எழும்பி புறப்பட்டு அதிகாலையில் போய் இந்த இடங்களிலே நாங்கள் பதிவு செய்வது உண்டு. ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படணும், சிரமப்படணும் என்று சிலர் கேட்டது உண்டு. இதை பார்க்கிற நீங்கள் இந்த இடத்தையே சூழ்நிலை பார்த்து மகிழ்ச்சி அடையணும், வசனத்தை சந்தோஷமாக கேட்க வேண்டும் என்பதற்கு தான் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். என்றால் இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக சிலுவையிலே மரித்தவர். உங்கள் மேலே அதிக அன்புள்ளவர். அவர் கூட இருக்கும்போது ஏன் துக்கமாக இருக்கணும்? என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், எனக்கு அற்புதம் செய்தார், அதனால சந்தோஷம் என்று சொல்வது ஒரு அனுபவம். அது அல்ல. இயேசு கிறிஸ்துவ கூடவே இருக்கிறார். எனக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு என் மேலே பாசமாக இருக்கிறார். அவருக்குள்ள நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்வது தான் உண்மையான சந்தோஷம். ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்டாகிற சந்தோஷம் அல்ல, ஒரு அற்புதத்தை காணும் பொழுது உண்டாகிற சந்தோஷம் அல்ல, இயேசு என் கூடவே இருக்கிறார் என்று சொல்லுவதிலே உண்டாகிற சந்தோஷம். இந்த சந்தோஷம்தான் நிலையானது. எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்க செய்யும். பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், உபத்திரம், பாடுகள் என்ன வந்தாலும் இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே நிலைத்து இருக்கும். இதுதான் இயேசு கிறிஸ்து அருளுகிற ஒரு நிரந்தரமான நிலையான சந்தோஷம். அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்குதா சோதித்து பாருங்க. சின்ன சின்ன காரியத்துக்கு சோர்ந்து போறீங்க, சின்ன சின்ன காரியத்துக்கு அழுது கொண்டு இருக்கிறீங்க, சின்ன சின்ன ஆட்கள் பேசுறதை கேட்டவுடனே மன சோர்ந்து ஏன் எனக்கு அப்படின்னு அப்படியே துக்கம் அடைய ஆரம்பிச்சிடுறீங்க. இயேசு உங்களை பற்றி என்ன சொல்றார்? உங்களோடு இருக்கிறார். அதுதான் சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கணும். அதற்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் மரித்ததை, இரத்த சிந்தினதை நீங்கள் எப்பொழுது நினைவு கூர்ந்த அவரை துதிக்கும் போது அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்துடும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இனி எப்பொழுதும் உங்களுக்குள்ள நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் துக்கப்பட மாட்டேன், எந்த ஒரு சூழ்நிலையில நான் பாதிக்கப்படாதபடி எப்பவும் சந்தோஷமாக இருப்பேன், அதுக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன், என்னை எப்பவுமே நீங்கள் சந்தோஷமாய் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.